ஒரு பெரிய அரசியல் கட்சிக்கு 170 கோடி ரூபாய் ஆயுதம் வருவதாக ஜிஹாத் கிளை சிலோனில் உள்ள ஜிஹாத் கிளை எனக்கு தகவல் அனுப்பியது. உடனே இது எப்படி வருதுன்னு நான் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ்க்கு பிப்ரவரி 8 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்துருந்தேன், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல டிராஃப்ட். என்னோட கெட்ட நேரம் அந்த நான் யாரை டெபியூட் பண்ணணும் அந்த பிரைவேட் டிடெக்டிவ் கம்பெனியை ஒரு ஹிந்தி நடிகை மீனாட்சி சேஷாத்ரி என்பவள் விலக்கி வாங்கி விடுகிறார். அவன் ஒரு ஆர்எஸ்எஸ் காரியாக போயிட்டான், எனக்கு தப்பான தகவலை தர்றான். நான் கொஞ்சம் உஷாராயிட்டு வேற ஒருத்தர் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியின் மகள் கிறிஸ்துவர், அவர் நிருபர் ஜேர்னலிஸ்டாக இருக்கிறார், அவர் மூலம் ஒரு வெளிநாட்டு கம்பெனியை வச்சு இந்த யாருக்கிட்டேருந்து பாரதிய ஜனதா கட்சி மற்ற விஸ்வ இந்து பரிசுத்தி இவங்கெல்லாம் ஆயுதங்களை வாங்கி, ஏன்னா பி களத்தூரில் வீசின ஒரு கைகுண்டு எடுத்து பார்த்தா சைனா மேடு திறன் ஆகிட்டது. அவன் வந்து எப்பவுமே இந்த பின் அப்படி கொத்து தான் எடுப்பான், அதை 3 செகண்டில் வெடிக்கும், மற்றதெல்லாம் 7 செகண்டில் வெடிக்கும். இது விடுதலை புலிகளில் ஒரு பர்டிகுலர் குரூப் மாத்திரம் யூஸ் பண்ணுது, எல்டிடி மட்டும். பிளாட்டுக்காரனோ டெலோக்காரனோ யூஸ் பண்ணுறதா 7 செகண்ட், 7 செகண்டில் அந்த பின்ன பிடிங்க அப்படி வீசினா நம்ம திரும்பி பிடிச்சி திரும்பி வீசுறதுக்கே 6 செகண்ட் ஆகுது. 6 செகண்ட்குள்ள அவன் கொண்டுறதே நான் வீசலாம். ஓர் தந்திரம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும், உனக்கு புரியாது, கேசட் போட்டு கேட்டுக்கோ. ஆகா, இந்த கிரனைட் 3 செகண்டில் அடிக்கிறதாச்சேன்னு சொல்லிட்டு நான் அப்பவே அந்த சரவண பெருமாள் டிஐஜி எடுத்து, சார் இது எங்கேருந்தோ வாங்கின ஆயுதமாக தெரியுது, இதை பாருங்கன்னு கொடுத்தேன். பள்ளியாசில் அந்த கிரனைட் பீஸு எம்டி பீஸ் கிடந்தது, சீக்கிரம் போட்டு கொடுத்தா பார்த்தா ஃபார்மாலிட்டியெல்லாம் வைக்காது தான். ஆ, திருவண்ணாமலை சம்பராய மாவட்டம் ஜிஹாத் கமிட்டி சார்பாக, அவ்வளோதானே, போது நிறுத்திக்கங்க. எங்கடா சொல்லிட்டு இருந்தோம், எங்கேயோ போயிட்டோம். 3 செகண்டில் வெடிக்கிறதா இருந்துச்சு, பார்த்தேன். ஓ, இது எவனோ மேலே இருந்தால் கொடுத்துருக்கான்ட்டு அப்போவே நான் அதை பின்னாடி, ஆனால் அது ஒரு பேப்பரும் போடல. அப்படி எல்லாரும் ஆயுதம் வாங்கிட்டா நாளைக்கு ஒரு நிலைமை என்ன சொல்லு சகோதரா? அவன் AK-47 வாங்கினா உனக்கு T-56 வாங்க கற்றுக் கொடுக்குறவன் தானே தலைவன். பிள்ளைக்கு போர்க்கல்வியும் மகனுக்கு மார்க்க கல்வியும் சொல்லிக் கொடுக்காத தகப்பன் நரகவாதி என்பதை முஸ்லீம்களை மறந்து விடாதீர்கள். மகனுக்கு போர்க்கல்வியும் பிள்ளைக்கு மார்க்க கல்வியும் கற்றுக் கொடுக்க வேண்டும், தெரிஞ்சுக்கோ. எஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கையில் கத்தியும் ஒரு கையில் குர்ஆனோடு தான் நின்று குத்பா பிரசங்கம் செய்தார்கள். கடைசி காலத்தில் மரணம் அடைவதற்கு ஒரு நாள் முன்னால் தான் கட்ட, இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் நோ ஹதீஸ் யூ கேன் ஷோ. என்ன சிராஜ், ரசூல்லா கையில் என்ன இருந்துச்சு? இந்த கையில் குர்ஆன் மிம்பர் மேடையில் கட்டையாக வச்சுருந்தாங்க, கத்தி தான். நீ கீழே வச்ச நாசமாக போயிடுச்சு, மறக்காதடா, மறக்காத. எது காப்பாற்றலைனாலும் இது ஒன்றை காப்பாற்று, மார்க்கம் மார்க்கம். நீ உன்னை தற்காத்துக்கோ, எந்த வகையிலையா தற்காத்துக்கோ. அடி தின்ட்டு மாத்திரம் இனிமேல் ஃபோன் பண்ணாத, அடிச்சு போட்டால் ஃபோன் பண்ணு, எப்போ பார்த்தாலும் முஸ்லீம்கள் அடி தின்னா. சரி, ஆயுதம் 90 கோடிக்கு வந்தது சகோதரர்களை, 70 கோடி ரூபாய்க்கு. அதை உடனே நான் டிஆர்ஐ விட்டு பிடிச்சி கொடுத்ததுனால அந்த கட்சிக்காரங்களாம் செஞ்சு, யாரா செஞ்சா இந்த வேலையன்னு சொல்லி போட்டு, என்னைய ராக்காரன் விட்டு, ரா ரா ரிசர்ச் அண்ட் நான் மத்திய புலனாய்வு ஸ்தாபனத்துக்காரனை விட்டு, நான் கண்டுபிடிச்சி என்னை தேச பாதுகாப்பு சட்டத்தில் போடணும்னு சொல்லிட்டு, விஜயமாதா சிந்தியா முன்மொழிய, அத்வானி வழிமொழிய, வாஜ்பாய் அதை சென்னை கடற்கரை கொடுத்துல 24ஆம் தேதி சொன்னோடனே 25ஆம் தேதி என்னை பிடிச்சி உள்ளே வைக்கிறான், ஒரு தப்பும் பண்ணலை. நான் உழைச்சதெல்லாம் கருணாநிதி கருணாநிதினு தான் இன்னைக்கு சொல்கிறேன். வேட்டி தருவான்னு நினச்சோம், இருந்த கோமணத்தையும் சேர்த்து அவுத்துட்டான். பரவாயில்ல, நீயாவது நல்லா இருந்தியா நீ காட்டி கொடுத்தனா, நீயும் கட்டுட்டியாப்பா. திராவிட கொள்கைகளை நேசிக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழக தொண்டனை நான் இன்னும் பூஜிக்கிறேன். நீ என்ன விட ஏமாந்துவேன், அவன் உன்னையும் என்னையும் நினச்சி பார்க்கல பிறகர். கமலஹாசன் வீட்டுக்கும் ரஜினிகாந்த் வீட்டையும் தான் அவன் நினச்சி பார்த்தானே தவிர கோமணத்தவுத்து கொடி கொடுத்த உன்னையும் நினைக்கல. எங்களை விட தியாகம் பண்ணுறவன் அந்த கட்சிக்கு எவனும் இருக்க முடியாது, இன்க்ளூடிங் கருணாநிதி. எங்களையே அம்போன் ஆற்றுல விட்டவன் பார்த்து